அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு கேஎஃப் வாவ்ஹோம். ரமதான் கரீம். எல்லாருக்கும் ரமதான் சிறப்பாக போய்கிட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா, எங்களுக்கும் சிறப்பாக போய்கிட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம எங்கே போய்கிட்டிருக்கோன்னா, அலி இமான் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லி குவைத்தில் இருக்குது. ஸோ அங்கே இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே தான் போய்கிட்டிருக்கோம். நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சில வீடியோஸ் கூட என்னால் எடுக்க முடியல, கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுனால. நல்லா இருந்துச்சு எல்லாமே. நோம்பு திறந்ததுக்கப்புறமா இட்லி, வடை, அப்புறம் ரோஸ்ட்டு, புரோட்டா, கிரேவி, இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நோம்பு திறந்துட்டு உடனே சாப்பிட முடியல. ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு அல்ஹம்துலில்லா. அப்புறம் கடைசியாக ஒரு இஞ்சி டீ குடிச்சிட்டு முடிச்சாச்சு, நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். அப்புறம் சஹருக்குள்ளே சாப்பாடு செய்யணுமேண்டே சீக்கிரமாக கிளம்பிட்டோம். சஹருக்கு வந்து ஃபிஷ் கிரேவி செய்யலாண்டு, ஆனமா கச்சமாக ஃபிஷ் கிரேவியாக செஞ்சிடலாண்டு. கிங் ஃபிஷ் எடுத்திருக்கேன், நல்லா கழுவிட்டு மசாலா தடவி வச்சுருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஃப்ரை பண்ணி நம்ம கிரேவி செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வந்து மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம், வெங்காயம், தக்காளி இதெல்லாம். ஸோ அதனால நான் ரெண்டு வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிட்டோம். நம்ம வந்து அதுக்குள்ளே இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் தேவைப்படும். மல்லித்தூள் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். கிரேவி அரைக்கிறதுனால மல்லித்தூள் ரொம்ப வேணாமேட்டு ஒரு ஸ்பூன் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டுலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா சேர்க்க போகிறோம். ரொம்ப மசாலாலாம் இல்லை இதுக்கு. மஞ்சத்தூள், மிளகாத்தூளை மட்டும்தான். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து மிளகாத்தூள் நம்ம சேர்த்ததுனால உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மசாலா வந்து நம்ம இதில் அதிகமாக சேர்க்காததுனால நீங்கள் சஹருக்கு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா வாசனெலாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் இந்த அளவுக்கு சுண்டினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடும் 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து திருப்பி விட்டாக்க நமக்கு வந்து மசாலா நல்லா ஏறிடும். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது ஒரு தடவை இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவங்க நேம் வந்து சம்சீரா. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மாம் டாஸ்டிக் சம்சீராங்கிற சேனல் வச்சுருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. இவங்ககிட்ட ஒரு அப்டேட் கேட்டிருக்கேன், ஓகேனா நான் உங்க கூட சீக்கிரமாக ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சீக்கிரமாக சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.